வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தண்ணி டேங்க் அடியிலே பிரதான வீதியிலே ஒட்டப்பட்டிருக்கிற யாழ் சிவபூமி மதமாற்றி பால் தினகரன் கால் வைக்காதே சிவசேனா என்று ஒட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய பெயர் அப்பாத்துறை அசோக்குமார். நான் இந்த பதிவை செய்வது இந்த போஸ்டர்களை ஒட்டியிருக்கிற சிவசேனா அமைப்புக்கு, யாழ் சிவபூமி மதமாற்றி பால் தினகரன் கால் வைக்காதே என்ற ஒட்டப்பட்டிருக்கிற இந்த சிவசேனா அமைப்புக்கு இந்த பதிவை கொண்டு செல்லும்படியாக நான் பதிவிடுகிறேன். தயவுசெய்து இந்த பதிவை நீங்கள் எல்லாரும் பார்த்து நீங்கள் இதை ஷேர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒட்டப்பட்டிருக்கிறது யாழ் சிவபூமி மதமாற்றி பால் தினகரன் கால் வையாதே. ஆகவே நான் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனாக இன்றைக்கு இருந்தாலும், என் பெயர் அப்பாத்துறை அசோக்குமார். 1992 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவம் என்றால் மதம் மாற்றுகிற ஒரு மதமாக நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள், போஸ்டர் ஒட்டியிருக்கிறீர்கள், மக்கள் மத்தியிலே செய்தியை பரப்பி கொண்டு வருகிறீர்கள் மதம் மாற்றுகிறவர்கள் என்று சொல்லி. நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவம் என்றால் என்ன? பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்துக்குள்ளே வந்தார் என்று சத்தியம் சொல்லுகிறது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார் என்று வேதம் அருமையாக சத்தியமாக சொல்லுகிறது. அப்பாத்துறை அசோக்குமார் ஆகிய நான் இந்த பெயரினாலே நீங்கள் அடையாளம் காணலாம். நான் ஒரு இந்துவாக இருந்தவன், என் தகப்பன் ஒரு இந்துவாக இருந்தார். 1992 என் தகப்பனுடைய வியாபாரங்கள் நஷ்டம் கண்டதும், தோல்வியான வாழ்க்கை நிமித்தமும், மதுபானத்துக்கு அடிமையாகி அவரின் தாயாரோடும் எங்களோடும் நித்தமும் வேதனையை உண்டு பண்ணுகிற உறவி நிமித்தம், 1992 நாங்கள் நஞ்சருந்தி தற்கொலை செய்ய போனோம். அப்பொழுது எனக்கு 14 வயது. நாங்கள் நஞ்சருந்தி தற்கொலை செய்து போனோம். எங்களுடைய தகப்பனார் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தபடினாலே அந்த பாவத்தின் நிமித்தம் எங்களுக்கு வாழ்வதற்கு வழி தெரியவில்லை, வாழ்வு தெரியவில்லை. ஆகவே தற்கொலை மாத்திரம் எங்களுக்கு தீர்வாக இருந்தது. தற்கொலை செய்யும்படியாக 1992 முழு குடும்பமாக நாங்கள் தீர்மானம் எடுத்திருந்தோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஒரு தெய்வம் என்பது என்று அறிந்து கொண்டோம். அவரை நாங்கள் விசுவாசித்த பொழுது என்னுடைய தகப்பனார் முழு பாவத்திலிருந்தும் ரட்சிக்கப்பட்டார். என் தகப்பனார் டிஎம் சவுந்தரராஜனுடைய ஒரு பேஷன் இருந்தது. அவர் பாடும் பாடல்களே தான் பாடுவார். டிஎம் சவுந்தரராஜன் முருகனுக்காக பாடும் அநேக பாடல்களை என் தகப்பனார் பாடுவதுண்டு. அவரோடு சேர்ந்து நாங்களும் பாடுவோம். டிஎம் சவுந்தரராஜன் நெற்றியிலே திருநீர் அடித்திருப்பது போலதான் என்னுடைய தகப்பனாரும் இருந்தார். ஆனால் படும் பாவியாக இருந்தார். காலையிலிருந்து பின்னேற வரைக்கும் முருகன் பக்தியாக இருப்பார். இரவுக்கு பின்பதாக இரவு நேரங்களிலே அவர் எங்களுக்கு வேதனை தரும் ஒரு மனுஷனாக இருந்தார். என் தகப்பனார் ஒரு முருகன் பக்தி தான். ஆனால் அவரை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு யாராலையும் முடியாமல் இருந்தது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்தார். எங்கள் தகப்பன் விடுதலையானதுக்கு பின்பதாக என் தாயினுடைய உள்ளத்திலே முகத்திலே ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை பார்த்தோம். எங்களுடைய குடும்பம் மாற்றப்பட்டது. நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக 1992 நான் ஏற்றுக்கொண்டேன். எங்களை யாரும் சொல்லவில்லை மதம் மாறுங்கள் என்று. மதம் மாறும்படியாக எந்த போதகரும் எங்களை தேடி வந்து அந்த வார்த்தையை உபயோகிக்கவில்லை. நாங்கள் இயேசுவின் அற்புதத்தை கண்டு, வல்லமையை கண்டு நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதம் அதுதான் சொல்லுகிறது. பாவிகளை இரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். பாவிகளுக்கான ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்தார். அவர் மனுஷனுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்கிறது சத்தியம். ஆகவே நண்பு சகோதரங்களே, ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும். மனுஷன் நீதிமானாக மாற்றப்படணும். எந்த துன்மார்க்கமான மனுஷனும் நீதிமானாக மாற்றப்பட வேண்டும். இதுதான் சத்தியம்.
பாவியான மனுஷன் நீதிமானாக மாற்றப்பட்டு பரலோகத்தில் வாழும் பாக்கியத்தை மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாக இருக்கிறது நிமித்தம் பரலோகத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை இழந்திருக்கிறோம். ஆகவே எல்லாருக்குமான பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காகவும் மரித்தார். சிவசேனா அமைப்பின் தலைவராக இருக்கிறவர்கள், அந்த குழுவில் இருக்கிறவர்கள், இந்த போஸ்டர்கள் எல்லா இடங்களிலும் ஒட்டி இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே நடக்கிற கூட்டத்தை தடை செய்த, பிற்போடும்படியாக செய்த உங்களுக்கு நான் அந்த பதிவிடுகிறேன். உங்களை ஆண்டவராகி இயேசு நேசிக்கிறார். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும். நீங்கள் மரணத்திற்கு முன்பதாக நீங்கள் நீதிமான்களாக மாற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய ஆத்மா பரலோகத்திற்கு செல்வதில்லை. உங்களுக்கு நித்திய ஜீவன் தரும்படியாக இயேசு காத்திருக்கிறார். என் அன்பு சகோதரங்களே, இயேசு கிறிஸ்து மதம் பரப்புவதற்காக வரவில்லை. மதம் என்று ஒன்றை எனக்கு காண்பியுங்கள், அதை நான் பார்க்க விரும்புகிறேன். அது ஒரு சூரியனாக இருந்தால் சந்திரனாக இருந்தால் பார்க்கலாம். என் அன்பு சகோதரனை, நீங்கள் சொல்லி வருகிற காரியம் ஒன்றும் இங்கு சத்தியமானதல்ல. இந்த உலகத்திலே பாவிகள் வாழ்கிறார்கள். பாவிகளை நீதிமான்களாக மாற்றும்படியாக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் இலவசமாக பாவ மன்னிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் பாவ மன்னிப்பு வேண்டும், உங்களுக்கும் இயேசு வேண்டும். இயேசு இல்லாமல் யாரும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, இதுதான் சத்தியம். என் அன்பு சகோதரங்களே, நாங்கள் இந்த சத்தியத்தை அறியாமல் இருந்தோம். ஒரு நாள் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு அந்த சத்தியத்தை அநேகரோடு கதைத்து வருகிறோம். என்ன தெரியுமா காரணம்? பாவிகளாகிய எங்கள் சகோதரங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். மரணத்திற்கு முன்பதாக சகலரும் நீதிமான்களாக மாற வேண்டும். 14 வயதில் என்னுடைய தகப்பன், எனக்கு 14 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பன் மனம் திரும்பாமல் இருந்திருந்தால் என்னுடைய 14 வயதில் 15 வயதில் என்னுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். நாங்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்போம். நீங்கள் யாராயிலும் எங்களை வீட்டை விசிட் பண்ணது உண்டா? யாராயிலும் எங்களை தேடி வந்து எங்களை காப்பாற்றும்படியான ஊழியங்களை செய்தது உண்டா? அதை கிறிஸ்தவ பாதிரிமார் செய்தார்கள். இயேசுவை எங்களுக்கு அறிவித்தார்கள். இன்றைக்கு நானும் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்குள்ள பிரவேசித்தார், பிறந்தார், அவர் பாவிகளுக்காக மரித்தார். இதை தடுக்க உங்களால் முடியாது. உலகம் எங்கிலும் ரட்சிப்பை கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய சொந்த இனம் தமிழ் இனம், தமிழர்கள், இந்த யாழ்ப்பாணத்தின் மக்கள், வடமாகாணத்தின் மக்கள், கிழக்கு மாகாணத்தின் மக்கள், இலங்கையில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவிகளாகவே வாழ்ந்து மரிக்க முடியாது. ஆகவே எல்லோரும் நீதிமான்களாக மாற வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். எங்கள் சொந்த சகோதரங்கள், எங்கள் சொந்த சகோதரிகள் நீதிமான்களாக மாற வேண்டும். அன்பிலே வவுனியாவில் நடந்த தற்கொலை, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மரித்தார்கள். யாழ்ப்பாணத்தில் ஏராளமான தற்கொலைகளை கேள்விப்படுகிறோம், சிறுவர் துஷ்பிரயோகங்களை கேள்விப்படுகிறோம். நான் அண்மையில் யாழ்ப்பாண போலீஸுக்கு சென்றிருந்த பொழுது, ஒரு அலுவலாக போயிருந்த பொழுது, சிறையிலிருந்து வாலிபர்கள் கூப்பிடுகிறார்கள், ஃபாதர் எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. நான் அருகாமையிலே போய் அவர்களிடத்தில் விசாரித்தேன். அவர்களுக்காக நான் போலீஸ் இடத்தில் கதைத்தேன். சிறையில் இருந்து கொண்டு ஃபாதர் எங்களை காப்பாற்றுங்கள்ங்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய ஊழியம் தேவைப்படுகிறது. அநேகர் எங்களிடத்தில் தொலைபேசியினூடாக வந்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு யாரும் சூரியம் செய்து விட்டார்கள், மந்திரம் வைத்து விட்டார்கள், எங்களுடைய முழு குடும்பமும் அழிந்து போய் அழிகிற நிலையில் இருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று எங்களுக்கு தொலைபேசியில் அழைப்புகள் கொடுத்து ஜெபிக்கும்படியாக கூப்பிடுகிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, நாங்கள் சகோதரர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சகோதரங்கள் எங்களோடு இருக்கிறார்கள். சமூகத்தில் யாரும் எங்களுக்கு எதிரானவர்கள் இங்கே இல்லை. எல்லாரும் எங்களை கனம் பண்ணுகிறார்கள். பாதர்மார் வாரார்கள் சொல்லி எழுந்து ஆசனங்களை கொடுக்கிறார்கள், மதிக்கிறார்கள், எங்களை கூப்பிடுகிறார்கள். சமூகத்தில் யாரையும் நாங்கள் எங்களுக்கு எதிரானவர்களாக பார்ப்பதற்கு இல்லை. ஒரு சிலர் உங்களில் உங்களுக்கு ஏதோ லாபம், உங்களுடைய லாபங்கள் அற்றுப்போகிறதை நீங்கள் கண்டு பயந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்கள். இந்த போஸ்டருக்கு செலவு செய்த பணங்களை நீங்கள் ஏதேனும் ஒரு சிறுவர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். இதுக்கு செலவு செய்த பணங்களை ஒரு 5-10 மாணவர்களை படிப்பிப்பதற்கு அந்த பணங்களை நீங்கள் செலவு செய்திருக்கலாம். அநியாயம், இந்த வீண் விரயம், இதுகளை மனிதர்கள் நீதிமானாக மாறுவதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. இது கடவுளுடைய வல்லமை. அன்பு சகோதரங்களே, நாங்கள் கடவுள் என்று எழுதுகிறோம், கடவுள்கள் என்று எழுதுவதில்லை. கடவுள் என்று எழுதுகிற அந்த ஒருமையிலே சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். நாங்கள் கடவுள்கள் என்று எழுதுவதில்லை, கடவுள் என்று எழுதுகிறோம். அது ஒருமையான ஒரு வசனம். என்ன சொல்ல, ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவியான கடவுள் நமக்காக இந்த உலகத்திலே அவதரித்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு.
பாவிகளுக்காக செய்யப்பட வேண்டிய பலியை இயேசு சிலுவையில் நிறைவேற்றினார். அவர் பாவிகளுக்காக சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அவர் திரும்பவும் ஆவியாக போய்விட்டார். அந்த ஆவியாகிய இறைவனை விசுவாசிப்பதும் ஆராதிப்பதும் தான் இறை வழிபாடு. என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்தவம் என்பது பாவிகளை நீதிமானாக்கும் ஒரு சத்தியம் நிறைந்த வழியாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசுவின் அண்டையிலே வாருங்கள். நான் இயேசுவை அறிந்து விசுவாசிக்கிறது போல உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். பரலோகத்திற்கு போகும் வழியை தேடுங்கள். இதனுடைய அமைப்பாளருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களிடத்து உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் என்னை சந்திக்கலாம், எங்களை என்னை சந்திக்கலாம், நான் உங்களோடு பேச எனக்கு காரியம் இருக்கிறது. ஆகவே மக்களை நீதிமான்களாக மாறுவதற்கு தடை பண்ணாது, மக்கள் நீதிமான்களாக மாறுவதற்கு தடை பண்ணாது. இந்த சேவையை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. ஜனங்கள் நீதிமான்களாக மாறும் எடுக்கும் தீர்மானத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. இது இறைவனுடைய வல்லமை, இது இறைவனுடைய பணி, இது தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும். ஆகவே அன்பு சகோதரங்களே, நீங்கள் பல இடங்களிலே எங்களுடைய ஜப ஆராதனைகளுக்கு எங்களுடைய விசுவாசத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், சவக்காலை பிரச்சனைகளை உண்டு பண்ணுறீர்கள், பலவிதமான காரியங்களை செய்கிறீர்கள். ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் பழி வாங்குகிறவர்களோ, நாங்கள் சண்டை பிடிக்கிறவர்களோ அல்ல. நாங்கள் சமாதானத்தின் நபர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், பாக்கிய வாங்குகிறவர்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆகவே உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கு எந்த மனஸ்தாபம் கிடையாது. நாங்கள் சமாதானத்தின் ஜனங்கள். நீங்கள் செய்யும் காரியங்களை செய்து கொண்டு போங்கள். ஆனால் தினந்தோறும் ஜனங்களை கடவுள் நீதிமானாக மாற்றிக்கொண்டே இருப்பார். தினந்தோறும் ஜனங்களை பாவங்களிலிருந்து கடவுள் விடுதலையாக்கி கொண்டே இருப்பார். நீதிமான்கள் வாழ்கிற ஒரு யாழ்ப்பாணமாக அந்த யாழ்ப்பாணம் மாறும். நீதிமான்கள் வாழ்கிற கிழக்கு மாகாணமாக வடக்கு மாகாணமாக இந்த மாகாணங்கள் மாறும். நீதிமான்கள் வாழ்கிற ஒரு தேசமாக இந்த இலங்கை தேசம் மாறும். பாவிகள் வாழ்கிற தேசமாக இந்த இலங்கை தேசம் இருப்பதில்லை. பாவிகள் வாழ்கிற ஒரு யாழ்ப்பாணமாக அந்த யாழ்ப்பாணம் இருப்பதில்லை. வெகு சீக்கிரமாக அந்த யாழ்ப்பாணம் நீதிமான்களால் நிறைந்த ஒரு பட்டணமாய் நகரமாய் மாறும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய உயிர் இந்த உடலில் இருக்கும் வரைக்கும் இந்த பணியை நான் செய்து கொண்டே இருப்பேன். மனிதர்களை நீதிமான்களாக மாற்றும் பணியை நான் செய்து கொண்டே இருப்பேன். அதற்கு எதிராக உங்களுடைய எந்த காரியங்களும் என்னுடைய சேவையை தடுக்க முடியாது. என்னுடைய தகப்பன் காப்பாற்றப்பட்டதினாலே நாங்கள் இன்றைக்கு உயிர் வாழ்கிறோம். என்னுடைய சகோதரங்கள் உயிர் வாழ்கிறார்கள். நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆகவே மனிதர்களை காப்பாற்றும் பணி, மனிதர்களை நீதிமானாக்க மாற்றும் பணி, பாவங்களிலிருந்து விடுதலையாகி வருவதற்கு வழிகாட்டும் பணியை இந்த உயிர் உள்ள நாள் வரைக்கும் செய்வேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த யாழ்ப்பாணத்திலே, இந்த வடமாகாணத்திலே, கிழக்கு மாகாணத்திலே எங்களுக்கு எதிராக எந்த மனிதர்களும் இல்லை. ஜனங்கள் அறிவார்கள் எங்களுடைய பணியை. நாங்கள் அவர்களோடு இருந்து சாப்பிடுகிறோம். அவர்களிடத்திலே அவருடைய வீட்டிலே தேநீர் அருந்துகிறோம், சாப்பிடுகிறோம். அவருடைய நன்மை தீமைகளிலே கலந்து கொள்ளுகிறோம். அவர்கள் எங்களோடு கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த எங்களுடைய பணி என்னென்பது அவர்களுக்கு தெரியும். நீங்கள் என்றைக்காவது அவருடைய வீடுகளிலே தேநீர் குடித்ததுண்டா? இந்த பாவம் நிறைந்த பாவிகளாகிய மனிதர்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கு ஆகாரம் புசித்ததுண்டா? அவருடைய தேவைகளிலே நீங்கள் கலந்து கொண்டதுண்டா? ஆயிரம் ஜாதி காரியங்களை நிர்ணயித்து வைத்து மக்களை வேறு பிரித்து பாவம் இந்த மக்கள். ஆகவே ஐயா, உங்களை ஆண்டவராக இயேசு நேசிக்கிறார். இந்த இனவாதத்திலிருந்து விடுதலை ஆகுங்க. ஜாதி பார்க்கிற, குலம் பார்க்கிற மனநிலையிலிருந்து வெளியேறுங்க, விடுதலை ஆகுங்க. ஜனங்களை நேசிங்க. எங்களுடைய சொந்த மக்கள் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நடக்கிற இந்த ஜப ஆராதனை, நாளை மலை மரண தினத்தில் நடக்கிற இந்த ஆராதனைகள் பிற்போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஐயா, நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சகலரையும் இயேசு நீதிமான்களாக மாற்றுவார். பாவிகளாக மறிக்க நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இயேசுவை அறிவித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவர்கள் மரணத்துக்கு பின்பதாக பரலோகத்திற்கு செல்லும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த செய்தியை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி வருவோம். உங்களுக்கும் ஒரு அழைப்பு. ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாவங்களை, இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தவறுகளை கர்த்தராகிய இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார். அது எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவரே தெய்வம், நானே வழியும் சத்தியம்
ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வராண்டு இயேசு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு சொல்லியிருக்கிறார், ஐயா இயேசுதான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவரை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு பரலோகம், உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். விசுவாசிக்காவிட்டால் உங்களுடைய ஆத்மா கைவிடப்படும். ஆகவே மனந்திரும்புங்கள், மனந்திரும்புங்கள். இந்த பாவ செயல்களை விட்டு ஜனங்களை இரத்தம் சிந்த தூண்டுகிற காரியத்திலிருந்து மனந்திரும்புங்கள். உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானம் உண்டாகும்படியாக மனந்திரும்புங்கள், மனந்திரும்புங்கள். இதற்காக செலவு செய்கிற பணங்கள் எல்லாம் ஒரு ஏழை மக்களுக்கு கொடுங்க, ஏழை ஜனங்களுக்கு கொடுங்க. அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். ஆகவே நீங்கள் இந்த கூட்டங்களுக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்பி எங்கேயும் ஜெயம் எடுத்ததாக சரித்திரம் இல்லை. ஐயா கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி போராடினவர்கள் எங்கும் ஜெயித்த வரலாறு கிடையாது. ஏன்னா கிறிஸ்துங்கிறது சத்தியம். நான் ஒரு இந்துவா இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துங்கிறது அது சத்தியம், இதுதான் சத்தியம். வேற சத்தியம் இந்த உலகத்தில் இல்லை, வேற சத்தியம் இல்லை. இருக்க ஒரே ஒரு சத்தியம், ஆண்டவர் இறைவன் ஆவியா இருக்கிறார். அவர் மனு உறவு பெற்று இந்த உலகத்திற்குள்ளே வந்தார், பாவிகளுக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் சகலரையும் ரட்சிக்கிறார். ஆலயத்துக்குள்ளே திருச்சபைக்குள்ளே வந்து பாருங்கள், அங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள், சிங்களவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் இருக்கிறார்கள். சகல இன மக்களும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற ஒரே ஒரு இடம் திருச்சபை தான். இதுதான் ஐயா வழி, வேறு வழிகள் இல்லை. நீங்கள் எத்தனை எதிர்ப்புகளை செய்து வந்தாலும் உங்களுடைய காரியங்கள் வெல்வதில்லை, அது தோற்று போகும். அந்த பணங்கள், அந்த நேரங்களை ஏழைகளுக்கு கொடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரங்கள் இதை ஷேர் பண்ணுங்க. விசேஷமாக இந்த சிவ யாழ் சிவபூமி மதமாற்றி பால் தினகரன் கால் வைக்காதே என்று எழுதப்பட்டிருக்கு இந்த சிவசேனா அமைப்புக்கு இது போகும்படியாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு நீங்கள் அவமானத்தையோ தோல்வியோ கொண்டு வந்ததாக நாங்கள் கருதவில்லை. எங்களுக்கு தோல்வி ஒன்று என்று இல்லை. என்றால் மதம்ங்கிறது எங்களுக்கு மனிதர்களை நீதிமன்றங்களாக மாற்றும் பணியில் தொடருவோம், அது நடக்கும். அது நிமித்தம் தான் இந்த யாழ்ப்பாணம் விடுதலையாகும். இந்த யாழ்ப்பாணம் முற்றிலும் ஒரு விடுதலையான ஒரு நகரமாய் மாற வேண்டும் என்றால், சமாதானம் நிறைந்த ஒரு நகரமாய் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த யாழ்ப்பாணம் முற்றிலுமாக ஒரு விடுதலையை பெறும். ஆகவே உங்களுடைய காரியங்கள் சோதித்து பார்த்து, யோசித்து பார்த்து, அது வெற்றி அடையுமாங்கிறது சோதித்து பார்த்து செய்யுங்க ஐயா. கடவுள் உங்களை நேசிக்கிறார், கடவுள் உங்களை நேசிக்கிறார். பரலோகத்தை இழந்து விடாதீர்கள், பரலோகத்தை இழந்து விடாதீர்கள்.